Hi students, next we see Xa 7.5 10th sum. Evaluate the x values. Limit x tends to pi by 2 sin x whole power tan x by using L'Hopital rule. Okay. Now solution. Limit x tends to pi by 2 sin x whole power tan x. First limit is absorbed. Sin pi by 2, sin pi by 2 now 1. Tan pi by 2 infinity. So 1 power infinity form varudhu. But L'Hopital rule la nam apply pananumna 0 by 0 infinity by infinity form la dhaan varanum. Seringla appa na enna eduthukrena indha function la nam composite function alder power ku mela or power power whole power la function irundhale namakku composite function theorem da rule. Appa idhu vera function ah eludhikiren. Let y equal to sin x whole power tan x appdi eludhikinga. Seringla okay, y in f of x g of x enna venala ezhudikalam sonna y in ezhudikitten. Okay, indha maari power ku mela irundhale nama log edukkanum. Taking log on both sides, taking log on both sides, so rendu pakkam log eduthirunga. Appo log y equal to log of sin x whole power tan x nu vandrum. So tan x multiple la irukku. So idu eludum bodhu enna iruna formula log of m power n na n into log m. So idukella common ah adhe formula da varum. So tan x into log of sin x nu vandrum. So irundhal nammalku answer irukkaana illa ena nammalku multiple la da irukku by lh rule la nam apply pandrom appadina NMR formula irukkano 0 by 0 alladhu infinity by infinity la dhaan varanum. Seringla indha moonu formation la varanum. Appo idu chinna da alterate pannikiren log of sin x. Appo indha tan x denominator la kondu varama eludhuradha irundha enna eludhikiralam tan x is also called 1 by cot x nu eludhalama. Adupadi eludhum bodhu na enna eludhikitten that is 1 by cot x appo alterate pannikitten. Seringla idha idoda value log y oda value. இப்போ நீங்கள் லிமிட் எடுத்து ஏன்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டரில் போனால் இந்த மாடலில் வந்துடும். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். இப்போ L'Hopital rule ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டினில் என்ன லிமிட் இருக்கோ அதை போத் சைடும் அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ லாக் ஒய் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ log of sin x divided by cot x. சரிங்களா? இப்போ லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன வந்துருச்சு? இந்த இடத்துல cot pi by 2 tan pi by 2 இன்ஃபினிட்டி வந்திருக்கு. கொடுத்துருக்கிற கொஸ்டினில் cot pi by 2 கண்டிப்பாக ஜீரோவாக தான் வரும். ஏன்னா cot pi by 2 போடும்போது 1 by பை cot pi by 2 போடும்போது இப்போ டேன் பை போட்டு எப்படின்னா காட் பை போய்ட்டு நம்மளுக்கு என்ன தான் வரும்? நம்மளுக்கு ரெசிப்ரோக்கில் எடுத்து போடணும், தட் இஸ் ஜீரோ தான் வரும். அப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா சைன் பை போய்ட்டு வரும். சைன் பை போய்ட்டு வேல்யூ 1, லாக் 1 வேல்யூ 0. அப்போ 0 பை 0 ஃபார்ம் பை L'Hopital ரூல், தட் இஸ் எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லாக் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை சைன் எக்ஸ். இதோட முடியுமா? இல்லை. ரிமைனிங் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? காஸ் எக்ஸ் நியூமரேட்டர் எழுதிக்கணும், டிவைடர் பை. இப்போ தான் நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். டினாமினேட்டரில் காட் எக்ஸ், காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். மைனஸ் என்ன வரும்? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 ரைட், இந்த மைனஸை மேலே கொண்டு போய்கிட்டேன். தட் இஸ் இதை எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்ட்டு இது 1 பை கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். 1 பை கொசிக்கன் எக்ஸ்னால் எதோட வேல்யூ? சைன் எக்ஸோட வேல்யூ. ஏன்னா இதை சைன் எக்ஸ் நம்ம எழுதிக்கிறலாம். அல்லது நம்ம என்ன எழுதிக்கிறோம்? நம்ம கொசிக்கன் எக்ஸை வந்து
1 by sin x எழுதலாம். 1 by sin x எழுதும்போது இது என்ன ஆயிரும் உங்களுக்கு, தட் இஸ் டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பண்ணிக்கிட்டேன், சரிங்களா. இப்போ ஒரு சைன் எக்ஸும் ஒரு சைன் எக்ஸும் நான் என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் லிமிட் வேல்யூ மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 5/2 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆயிரும் உங்களுக்கு, சைன் 5/2 வேல்யூ 1, காஸ் 5/2 வேல்யூ 0, தட் இஸ் ஆன்சர் 0. இப்போ இதோட வேல்யூ 0, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5/2, லாக் ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 0 வந்திருக்கு, சரிங்களா. லாக் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. பட் லாகரிதமிக் மல்டிபிள் இருந்தால் பை காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம். ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் படி போட்டோம்னா லாகை வெளியில் எடுத்துக்கிறலாம். ஸோ லாக் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5/2 ஒய் ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ லாக் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5/2 ஒய் ஈக்குவல் டு லாக் இ வரும், ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் பவர் வேல்யூ எழுதும்போது இப்போ 0 1 வந்துடும். இப்போ 0 என்ன ஆயிரும் உங்களுக்கு, 1 நம்மளுக்கு வந்துடும், சரிங்களா. அப்போ தேர்ஃபோர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5/2 ஒய் ஈக்குவல் இப்போ 0 ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுது. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5/2 கொடுத்துருக்குற கொஸ்டின், ஒய்க்கு பதிலாக கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸ் என்னவோ நம்ம எடுத்துருக்கிறத தான் எடுத்திருப்போம். சைன் எக்ஸ் ஹோல் பவர் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்துடுது, சரிங்களா. ரைட், இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்கு, லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம், சரிங்களா. ஓகே.